वासुदेवेन्द्र योगीन्द्रम् नत्वा ज्ञानप्रदं गुरुम् मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते। कारण शरीरं किम् अनिर्वाच्य अनादि अविद्या रूपम् शरीरद्वयस्य कारणमात्रम् सत्स्वरूप अज्ञानम् निर्विकल्पकरूपम् यदस्ति तत्कारणशरीरम्। ஆத்மா கக என்ற கேள்விக்கு, அதாவது ஆத்மா என்றால் என்ன என்ற கேள்விக்கு, ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வெதிரிக்தக என்பது முதலில் வந்த பதிலாக இருந்தது. ஸ்தூல ஷரீரம், சூக்ஷ்ம ஷரீரம், காரண ஷரீரம், இந்த மூன்றிற்கும் வேறுபட்டதாக எது இருக்கிறதோ அது ஆத்மா. அதேபோல ஐந்து கோஷங்களுக்கும் வேறானது, மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சி என்றெல்லாம் லட்சணம் வந்தது. அதில் அனாத்மாக்களான சொற்கள் 11 சொற்கள் வந்தது. ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை 3 சொற்களை பார்த்து முடித்துள்ளோம். அதில் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஸ்தூல சரீரம் என்பது நம்முடைய உடல், நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உடல். சூக்ஷ்ம சரீரம் என்பதை சுருக்கமாக நம்முடைய மனம் என்று புரிந்து கொண்டோம். அதில் 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன், மனம், புத்தி, இதில் சித்தம், அகங்காரம் இதை சேர்த்து கொண்டால் 19, இவைகளினுடைய கூட்டம் சூக்ஷ்ம சரீரம். இனி காரண சரீரம் என்றால் என்ன? அதைத்தான் சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். காரண சரீரம் என்பது ஷரீரத்வயசிய காரண மாத்திரம். சூக்ஷ்ம சரீரத்துக்கும் ஸ்தூல சரீரத்துக்கும் காரணமாக எது இருக்கிறதோ அது காரண சரீரம். அதாவது காரண சரீரம் என்பது நம்முடைய பாப புண்ணியங்கள் அல்லது நம்முடைய வாசனைகள் அதனுடைய இருப்பிடம். நம்ம பாப புண்ணியமெல்லாம் எந்த இடத்துல ஸ்டோராக இருக்கோ அந்த இடத்துக்கு, ஸ்டோர் ஹவுஸுக்கு பேர் காரண சரீரம். பிறகு நம்முடைய அந்த பாப புண்ணியத்துக்கு தகுந்தாற்போல் கரணம் என்று கூறப்பட்ட சூக்ஷ்ம சரீரமும், பிறகு இந்த ஸ்தூல சரீரம், ஆயத்தனம், போக ஆயத்தனம்னு சொல்லப்பட்ட இந்த ஸ்தூல சரீரமும் கிடைக்கிறது. எப்படிப்பட்ட சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் நமக்கு கிடைத்தால் அந்த பாப புண்ணியங்களானது சுகதுக்கமாக வடிவெடுக்குமோ அப்படிப்பட்ட சூக்ஷ்ம ஸ்தூல சரீரத்திற்கு காரணமாக இருப்பதுதான் காரண சரீரம். சரி, இந்த காரண சரீரத்தை நான் எப்படி தெளிவாக இது கை இது கால் என்பது போல், அங்கங்களுடன் இருப்பது போல் எப்படி பார்ப்பேன் என்றால், அதற்கு அடுத்த லட்சணம் நிர்விகல்பக ரூபம். காரண சரீரத்தில் பிளவு கிடையாது, உறுப்புகள் கிடையாது, விகல்பம் கிடையாது. காரண சரீரம் என்று சொன்னாலே நம்ம விதையை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். விதைக்குள் மரத்தினுடைய கிளைகள், இலைகள் இவைகளெல்லாம் விகல்பமற்று வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இருக்கின்றன.
ஆகவே நிர்விகல்பக ரூபம். பிறகு அனிர்வாச்சியம், இந்த காரண சரீரத்தை விளக்க முடியாது. காரணம் எங்கு விகல்பம் இருக்குமோ அங்குதான் சொற்கள் சென்று அதை விளக்கும். காரண சரீரத்தில் விகல்பம் இல்லாததனால் அதை விளக்க முடியாது. இனி ஒரு காரணமும் உண்டு, அது பொய்யாக இருப்பதனாலும் விளக்க முடியாது, மித்யாவாக இருப்பதனாலும் விளக்க முடியாது. பிறகு அனாதி, இதனுடைய காலத்தை பற்றியும் நாம் பேச முடியாது. அதையும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். காலம் என்பது இரண்டு அனுபவங்களினுடைய இடைவெளி. டிஸ்டன்ஸுங்கிறது இரண்டு பாயிண்ட்டினுடைய இடைவெளி. காலம்ங்கிறது மனதில் அனுபவிக்கின்ற இரண்டு அனுபவத்தினுடைய இடைவெளி. இங்கே காரண சரீரத்திற்குள் நம்முடைய மனமே ஒடுங்கி இருக்கின்றது. ஆகவே அப்பொழுது நமக்கு காலத்தை பற்றி பேச முடியாது. அதனால தான் நம்ம பார்த்தோம், நம்முடைய உறக்கத்தில் நாம் காலத்தை கடந்து இருக்கின்றோம். இவ்வளவு நேரம் உறங்கினோம் என்று நம்மால் ஏன் சொல்ல முடிவதில்லை? உறக்கத்திற்குள் சென்றவுடன் காலத்தை நாம் கணக்கிட முடியாது. அதனால் அனாதி, அனாதினா இதனுடைய காலத்தை பற்றி பேச முடியாது, அல்லது மித்யாவாக இருப்பதனாலும் அனாதி என்றும் கூறலாம். அவித்யா ரூபம், அவித்யா ரூபம் என்பதற்கு நாம் பார்த்த பொருள், இந்த காரண சரீரம் எந்த பிரம்மத்தை சார்ந்திருக்கிறதோ அந்த பிரம்மத்தை விட சற்று குறைவான இருப்பை உடையது. பிரம்மன் வந்து அப்சல்யூட் ரியாலிட்டினா இது பொய்யான தோற்ற, சில ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் இருக்கின்ற கயிற்றிலிருந்து வந்த பாம்பை போன்ற ஒரு ரியாலிட்டியுடன் இருப்பது. ஆகவே அவித்யா ரூபம். பிறகு காரிய காரண தத்துவத்தில் காரியம் என்ற படைக்கப்பட்டதில் என்ன இருக்கோ அது காரணத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தில் எல்லாருக்கும் இயற்கையாகவே ஆத்ம அஜானத்தை அனுபவிக்கின்றோம். யாருக்குமே இயற்கையாக நான் யாருங்கிற உண்மை தெரியவில்லை. ஆகவே அந்த அஜானம் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்குன்னு சொன்னால் அது காரண சரீரத்திலும் இருக்க வேண்டும். அதனால தான் சத் ஸ்வரூப அஜானம், சத் ஸ்வரூப ஆத்மாவை பற்றிய அஜானத்துடன் கூடியது. எதஸ்தி தது காரண சரீரம், இப்படி எது இருக்கோ அது காரண சரீரம். இந்த காரண சரீரம்ங்கிறது நம்ம கான்செப்ட் மனதுக்குள்ளே தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர அதை நேரடியாக பார்த்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு அனுபவிக்க முடியாது. அதனால் காரண சரீரம் வேகாக இருக்கேன்னா அது வேகாக இருந்தால் அதுக்கு பேர் காரண சரீரம், தெளிவாக இருந்தால் அது சூக்ஷ்ம சரீரம் ஆயிரும் அல்லது ஸ்தூல சரீரம் ஆயிரும். ஆகவே காரண சரீரம்ங்கிறது மனதளவில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தத்துவம். மேலும் காரண சரீரத்தை பற்றியெல்லாம் சில விளக்கம் வந்து நம்ம பிறகு மாயா அப்படிங்கிற ஒரு தத்துவ விசாரத்தில் பார்க்க போகின்றோம். இந்த தத்துவ போதத்திலேயே பார்ப்போம். இப்போ இத்துடன் மூன்று அனாத்மாக்களுக்கான விளக்கம் முடிவடைந்து விடுகிறது. அதாவது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இங்கே ஆத்மா என்றால் என்னங்கிற கேள்விக்கு இந்த மூன்று உடலுக்கும் வேறானது. அது எப்படி வேறானது என்பது தான் இனி அடுத்த நம்முடைய கேள்வி. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்துக்கு வேறானது ஆத்மா என்று சொல்லப்பட்டது, அது எப்படி? அந்த கருத்தை நாம் இனி மூன்று அவஸ்தையை பார்க்க போகிறோம். அதை பார்த்ததற்கு பிறகு பார்ப்போம். இனி அடுத்ததாக மூன்று அவஸ்தை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆத்மா ககங்கிற கேள்வியில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தகங்கிறதுக்கு பிறகு பஞ்சகோஷ அதீதக சன் என்று வந்தது. மூன்று சரீரத்துக்கு வேறான ஐந்து கோஷத்தையும் கடந்த பிறகு அவஸ்தாத்ரய சாட்சின்னு வந்தது. இப்போ மூணு சரீரத்திற்கு அடுத்ததாக வந்தது ஐந்து கோஷம். ஆனால் இங்கு ஆசிரியர் வந்து ஐந்து கோஷத்தை பிறகு விளக்கப் போகின்றார். இப்பொழுது இவர் எடுத்துக்கொள்வது மூன்று அவஸ்தைகள். காரணம் என்னென்னா, சிஷ்யன் வந்து ஐந்து கோஷம்னா என்னங்கிற கேள்வி கேட்பதற்கு பதிலாக மூன்று அவஸ்தை என்ன என்ற கேள்வியை கேட்கின்றான். ஆகவே இப்பொழுது நாம் மூன்று அவஸ்தையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மூன்று சரீரம், அதற்கு பிறகு மூன்று அவஸ்தை.
அப்போ ஆறாகி விடுகிறது. அப்புறம் பஞ்ச கோஷம் 11, இந்த 11 அனாத்மாக்கள், அதைத்தான் நம்ம பார்க்க போகின்றோம். அதில் 3 சரீரத்தை முடிச்சிருக்கோம், இதில் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. அதாவது எப்படி ஆத்மா 3 சரீரத்துக்கு வேறுபட்டது, அதை வந்து நம்ம 3 அவஸ்தையை பார்த்ததற்கு பிறகு நாம் அந்த கருத்தை பார்க்க இருக்கின்றோம். இனி நாம் அடுத்த கருத்துக்கு செல்லலாம். அவஸ்தாத்ரயம் கிம் ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தா ஜாக்ரத் அவஸ்தா காம் ஸ்ரோத்ராதீம் ஞானேந்திரியைஹீம் ஷப்தாதீம் விஷயைச்ச ஞாயதே இதி யது ச ஜாக்ரத் அவஸ்தா ஸ்தூல ஶரீர அபிமானி ஆத்மா விஸ்வ இத்யுச்சதே. சிஷ்யனுடைய கேள்வி, அவஸ்தா த்ரயம் கிம், 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக இருப்பது ஆத்மா என்ற பதிலிருந்து இங்கு 3 அவஸ்தை என்ன? அவஸ்தா த்ரயம், த்ரயம்னா 3, அவஸ்தான அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ 3 விதமான அனுபவம் என்ன? குருவினுடைய பதில், அந்த 3 அனுபவத்திற்கான பெயரை மட்டும் குறிப்பிடுகின்றார். ஜாக்ரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தாகா. இங்கு 3 அவஸ்தை. 1 ஜாக்ரத், ஜாக்ரத் அவஸ்தா. 2 சொப்ன அவஸ்தா. 3 சுஷுப்தி அவஸ்தா. கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் இங்கே பதில் சொல்கிறார். 3 அவஸ்தை என்னங்கிறது தான் கேள்வி. இவர் 3 அவஸ்தையை சொல்லிட்டு பேசாமல் விட்டு விடுகிறார். உடனே ஒவ்வொரு அவஸ்தை என்ன என்று சிஷ்யன் கேட்கின்றார். இப்போ ஜாக்ரத் அவஸ்தை, ஜாக்ரத் அவஸ்தைனா விழிப்பு நிலை, சொப்ன அவஸ்தைனா கனவு நிலை, சுஷுப்தி என்றால் உறக்கம். உறக்கம்னு சொன்னாவே போதும், ஆனால் இந்த உறக்கத்தில் தான் நமக்கு கனவு வருவதனால் கனவு இல்லாத உறக்கம் சுஷுப்திங்கிறத காட்டுவதற்கு ஆழ்ந்த உறக்கம் என்று சொல்லப்படும், டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லப்படும். ஸ்லீப்னு சொன்னாவே உறக்கம்தான், ஆழ்ந்த உறக்கம்தான். அதில் கனவு இல்லாத உறக்கம்ங்கிறத காட்டுவதற்காக ஆழ்ந்த உறக்கம் என்று சொல்லப்படும். அப்படி விழிப்பு, கனவு, உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் என்பது 3 அவஸ்தைகள். நமக்கு இருக்கிற 3 விதமான எக்ஸ்பீரியன்ஸ், 3 விதமான அவஸ்தைகள். இனி சிஷ்யனுடைய கேள்வி, ஜாக்ரத் அவஸ்தைனா என்ன? அடுத்தது ஜாக்ரத் அவஸ்தா கா, ஜாக்ரத் அவஸ்தை என்றால் என்ன? ஜாக்ரத் அவஸ்தைனா விழிப்பு உணர்வு, இப்பொழுது நாம் இருக்கின்ற உணர்வு. இப்பொழுது நாம் எதை அனுபவிச்சிட்ருக்கிறோமோ அதற்கு பேர் ஜாக்ரத் அவஸ்தா. இதனுடைய லட்சணம் இங்கு இப்பொழுது வருகின்றது. அதாவது எதைய ஜாக்ரத் அவஸ்தைன்னு சொல்கிறோம் என்று பார்த்துவிட்டு இப்பொழுது பிறகு நூலுக்குள் செல்லலாம். அதாவது எப்பொழுது நாம் இந்திரியங்களை, 5 ஞானேந்திரியங்களை பயன்படுத்தி, அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஞானேந்திரியங்களை பயன்படுத்தி, ஏதோ ஒரு இந்திரியத்தை பயன்படுத்தி, இந்திரியத்தின் மூலமாக ஒரு விஷயத்தோடு சம்பந்தம் வைத்து அதனால் எந்த ஒரு அனுபவத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோமோ அந்த அனுபவத்திற்கு ஜாக்ரத் அவஸ்தை என்று பெயர். இப்போ ஜாக்ரத் அவஸ்தைன்னு சொன்னால் ஒன்றா கண்ணை நான் பயன்படுத்தி
இந்த பார்க்கின்ற சக்திங்கிறது சூக்ஷ்மம். அந்த சூக்ஷ்மமான சக்தி எங்கு வெளிப்படுகிறது, எந்த இடத்துல இந்த ஸ்தூல உடல்லிருந்து வெளிப்படுதோ அந்த இடத்துக்கு நம்ம கோளகம்னு பார்த்தோம். அப்போ பார்க்கின்ற சக்தியானது கண் என்கின்ற ஸ்தூல சரீரத்தில் அமர்ந்திருக்கின்ற கோளகத்தின் வழியாக வெளிப்பட்டு ஏதோ ஒரு வெளியிருக்கிற பொருளை பார்த்து அனுபவித்து கொண்டிருந்தால் அது ஜாக்ரத் அவஸ்தா. அதே போல் காதின் வழியாக, இப்படி ஐந்து ஞானேந்திரியங்கள் வழியாக. ஏன்னா ஐந்து ஞானேந்திரியங்கள் தான் உலகத்தோடு சம்பந்தம் வைத்து ஞானத்தை கொடுக்கின்றது. அப்படி ஐந்து ஞானேந்திரியங்கள், அந்த ஞானேந்திரியங்கள் கோளகத்தின் வழியாக வெளிப்பட்டு விஷயங்களோடு சம்பந்தப்பட்டு நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அல்லது அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அந்த அனுபவத்திற்கு பெயர் ஜாக்ரத் அவஸ்தா. இது வந்து நம்ம டெய்லி பண்ணிகிட்ருக்கிற அவஸ்தை தான். நமக்கு என்ன நடந்துட்டுருக்கோ அதைத்தான் இவ்விதம் சொல்லப்பட்டுள்ளது. இதை நம்ம நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்னா சொப்பன அவஸ்தையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சொப்பன அவஸ்தையில் வெளியிருக்கின்ற விஷயம் இல்லாமல் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது. அதனால தான் அது கனவுன்னு சொல்கிறோம். இப்போ கனவு என்கின்ற ஒரு அனுபவத்தில் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, ஒரு ஆப்ஜெக்டோட சம்பந்தப்படுத்தி நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. ஆனால் அந்த பொருள் வெளியே இல்லை. சரி, அந்த பொருளை நாம் எப்படி தொடர்பு கொள்கின்றோம்னா, இந்த ஞானேந்திரியங்கள் மூலமாக அதை தொடர்பு கொள்ளவில்லை. அது வேற ஒரு வாசனமயமான ஒரு உடலை உருவாக்கி ஒரு பொய்யான பொருளையும் உருவாக்கி தொடர்பு கொள்கின்றோம். இப்போ ஜாக்ரத் அவஸ்தைனா இந்த உலகம், வெளியே இருக்கின்ற இந்த உலகத்தை இந்திரியங்கள் மூலமாக நாம் சென்று அதோடு சம்பந்தம் வைத்து அனுபவிக்கின்ற அனுபவம் தான் ஜாக்ரத் அவஸ்தை, விழிப்பு நிலை. இப்போ இந்த விழிப்பு நிலையை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நிபந்தனை என்னவென்றால், நான் இந்த ஸ்தூல உடலில் முழுமையாக அபிமானம் வைத்தாக வேண்டும். இந்த ஸ்தூல உடலில் எனக்கு அபிமானம் போயிடுதுன்னு சொன்னால் என்ன ஆயிரும், இந்த கோளகங்கள் மீதெல்லாம் எனக்கு அபிமானம் இருக்காது. அதாவது இந்த ஸ்தூல உடலையே நான் மறந்துடுறேன்னு வச்சுக்குவோமே, அப்போ என்னிடத்தில் இருக்கிற பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி எல்லாம் வெளிப்பட முடியாது. அப்படி வெளிப்படணும்னா இந்த ஸ்தூல உடலில் எனக்கு அபிமானம் இருக்கணும். ஆகவே ஜாக்ரத் அவஸ்தை எனக்கு ஏற்பட வேண்டுமென்றால் ஸ்தூல உடல் மீது எனக்கு அபிமானம் இருக்க வேண்டும். அதுதான் கண்டிஷன். அப்போ எப்பொழுது நமக்கு ஸ்தூல உடலில் அபிமானம் வருதோ அப்போ ஜாக்ரத அவஸ்தை வந்து விடும் அப்படின்னு அர்த்தம். இந்த உடல் மீது நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் வந்தாச்சுன்னா ஜாக்ரத அவஸ்தை வந்துடும். அந்த மெக்கானிசம் எப்படின்னா, இந்த உடலில் அபிமானம் வைக்கும் பொழுது ஐந்து இந்திரியங்கள் வெளிப்படுகின்ற கோளகத்தின் மீது அபிமானம் வந்துடும். உடனே இந்திரியங்கள் கோளகத்தின் மூலமாக வெளிப்பட்டு இந்த உலகத்தை நாம் அனுபவிப்போம். நம்ம கண்ணை மூடி அமர்ந்து கொண்டு இந்த சீத உஷ்ணம் குளிர் வெப்பத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் ஜாக்ரத அவஸ்தையில் தான் இருக்கும். காரணம் என்ன, இந்த தோல் வெளியே இருக்கின்ற சீதோஷ்ணத்தை அனுபவித்து ஞானத்தை அடையும் பொழுது நம்ம ஜாக்ரத அவஸ்தையில் இருக்கின்றோம். இப்போ ஜாக்ரத அவஸ்தையில் என்னென்ன விஷயமெல்லாம் இருக்கிறது என்றால், வெளியே இருக்கின்ற பொருள், இந்த உடல் மீது இருக்கின்ற அபிமானம், நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் கோளகங்கள் மூலமாக சென்று வெளியே இருக்கின்ற பொருளோடு சம்பந்தம் வைத்து ஒரு அறிவை அடைந்து அனுபவத்தை அடைய வேண்டும். அப்படி அடைந்து கொண்டிருக்கின்ற அனுபவத்திற்கு தான் விழிப்பு நிலை, ஜாக்ரத் அவஸ்தா என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த கருத்து தான் இங்கு விளக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம நூலை பார்த்தா நமக்கு புரியும். ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியைகி, ஸ்ரோத்ரம் முதலிய, ஸ்ரோத்ரம்னா காது, ஆதிங்கிறதுல மற்ற நான்கு இந்திரியங்கள், அதாவது காது, மூக்கு, தோல், பிறகு கண், பிறகு சுவைக்கின்ற நாக்கு போன்ற ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியைகி, காது முதலிய ஞானேந்திரியங்கள் மூலமாக சப்தாதி விஷயைகீச்ச, சப்தம் முதலிய விஷயங்களுடன்,
சப்தம்ங்கிறது எந்த இந்திரியத்திற்கு விஷயம்? காதுக்கு விஷயம். சுவைங்கிறது நாக்குக்கு விஷயம். ரூபம் வர்ணம்ங்கிறது கண்ணுக்கு விஷயம். அப்படி ஐந்து இந்திரியங்கள் ஐந்து விஷயங்களுடன் சேரும் பொழுது நியாயதே இதி எது, அப்பொழுது ஒரு அறிவு நமக்கு தோன்றுகிறது. ஒரு அனுபவமும் அறிவும் நமக்கு வருகின்றது. நியாயத்தேன ஞானம் நமக்கு கிடைக்கின்றது. மனதில் ஒரு புதிய எண்ணம் தோன்றி அந்த எண்ணம்ங்கிறது அறிவு, அதுவே ஒரு அனுபவம். எது அப்பொழுது எந்த ஒரு ஞானம் ஏற்பட்டு ஒரு அனுபவம் ஏற்படுகிறதோ, சா ஜாக்ரத் அவஸ்தா, அதுதான் ஜாக்ரத் அவஸ்தை. இப்போ ஜாக்ரத் அவஸ்தையில் வந்து இந்திரியங்கள், பிறகு ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற கோளகம். அந்த இந்திரியம் ஏன் தனியாக சொல்கிறோம்னா, இந்திரியம் வந்து சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்த சூக்ஷ்மமான தத்துவம். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்க்கின்ற சக்தி வேறு, நம்முடைய கண் வேறு. கேட்கின்ற சக்தி வேறு, நம்ம பார்க்குற காது வேறு. கேட்கின்ற சக்தி இந்த உடலில் எந்த இடத்துல வெளிப்படுதோ அதைத்தான் நம்ம பார்த்து காதுன்னு சொல்கிறோம். அதில் தான் குத்தி காது குத்துறோம், அதெல்லாம் அங்கே தான் பண்ணுறோம். ஆனால் இந்த சக்திங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது. அது வெளிப்படுற இடம் கோளகம். அப்போ சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்ற ஞானேந்திரியங்கள் அந்த கோளகத்தின் மூலமாக வெளி விஷயத்தோடு சம்பந்தம் வைத்து அதனால் எந்த ஒரு ஞானமும் அனுபவமும் வருகிறதோ அதை விழிப்பு நிலை, ஜாக்ரத் அவஸ்தை என்று சொல்கின்றோம். இப்போ ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியைகி சப்தாதி விஷயைச்ச நியாயத்தே இதி. இங்கே நியாயத்தேங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று அறிகின்றோம், இனி ஒன்று அனுபவிக்கின்றோம். அறிதலுக்கும் அனுபவித்தலுக்கு என்ன வித்தியாசம்னா, எல்லா அனுபவத்திலையும் அறிவு இருக்குது. ஆனால் அறியணும்னு அறிஞ்சால் அது அறிவு, அனுபவிக்கணும்னு அனுபவித்தோம்னா அதில் அறிவு இருந்தாலும் அது அனுபவம். இப்போ வந்து முதலாக நார்த் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு ஸ்வீட்டை நமக்கு ஒருத்தர் கொடுக்குறார். அந்த ஸ்வீட்டை நம்ம பார்த்ததே இல்லை. சரி, இது எப்படி என்ன டேஸ்ட்டாக இருக்குதுன்னு முதல்ல சாப்பிட்றோம். அது வந்து எதற்காக அதை நம்ம அணுகிறோம்? ஞானத்துக்காக. இது எப்படிப்பட்ட சுவையாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்டா அது ஞானம். ஒரு முறை சாப்பிட்டோம், நமக்கு பிடிச்சிருக்கு, மீண்டும் அந்த ஸ்வீட்டை பார்க்குறோம், மறுபடியும் சாப்பிட்றது எதற்குனா ஞானத்துக்காக அல்ல, நமக்கு தெரிஞ்சாச்சு அந்த ஸ்வீட்டு எப்படிப்பட்ட சுவையுடன் இருக்கும்னு. மறுபடியும் ஒருக்கா சாப்பிட்றது அனுபவத்திற்காக. சூரியனுடைய உதயத்தை முதல்ல பார்த்தோம்னா அது ஞானத்துக்கு, பிறகு மீண்டும் மீண்டும் போய் பார்த்தோம்னா அது அறிவுக்காக அல்ல, அனுபவத்திற்காக. ஆனால் அந்த அனுபவத்திலையும் அறிவு வருது. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒன்று ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சு ஞானத்துக்காக இல்லாமல் அதை அனுபவிக்கணும்னு செஞ்சோம்னா அது அனுபவம். பிறகு அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதை நம்ம அணுகணும்னா அது ஞானம். அப்படி இங்கு நியாயத்தேங்கிற இடத்துல ஞானம் ப்ளஸ் அனுபவம். இந்திரியங்கள் மூலமாக வெளி விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு எந்த ஒரு அறிவும் அனுபவமும் கிடைக்கின்றதோ அந்த அனுபவத்துக்கு பெயர் ஜாக்ரத் அவஸ்தா. பிறகு நம்ம இனியொரு கருத்தும் பார்த்தோம். நமக்கு ஜாக்ரத் அவஸ்தை வர வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நான் இந்த ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வைத்திருக்க வேண்டும். இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டேன் அப்படின்னா வெளி உலகத்தோடு நான் வந்து சம்பந்தம் வைக்க முடியாது. அப்போ ஸ்தூல சரீரத்தில் நான் அபிமானம் வைத்திருப்பவனாக இருந்தால் தான் எனக்கு வந்து ஜாக்ரத் அவஸ்தை கிடைக்கும். இனி அடுத்த கேள்வி, நான்கிறது யார் என்ற ஒரு கேள்வி வந்தால், நான் அப்படிங்கிற வார்த்தை சில சமயத்தில் இந்த ஸ்தூல சரீரத்தோடு சேர்ந்தவனாக பேசுகிறோம். இப்போ உதாரணமாக நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்னு கேட்டால் நான் நடந்து கொண்டிருக்கின்றேன்னு சொல்கிறோம். இப்போ நான் நடந்து கொண்டிருக்கின்றேன்போது நான்கிற சொல் எங்கே போயிருக்கு? ஸ்தூல சரீரத்தில் போயிருக்கு.
ஏன்னா ஸ்தூல சரீரம் நடந்து போயிட்டுருக்கு, நான் நடந்து கொண்டிருக்கின்றேன்னு சொல்கிறோம். பிறகு டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்கிறோம், என்னுடைய உடல் சரியில்லை. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடுது, இந்த ஸ்தூல சரீரம் என்னுடையதாகி விட்டது. இந்த ஸ்தூல சரீரம் என்னுடையதாகி நான்கிறது வந்து வேறாகி விட்டது. நமக்கு ஜாக்ரத் அவஸ்தை வரவேண்டும் என்றால் இந்த ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வைத்திருக்க வேண்டும். நான் யாருங்கிற கேள்வி வரும்பொழுது சில சமயத்தில் ஸ்தூல சரீரத்தை நான்னு சொல்கிறேன், சில சமயத்தில் சூக்ஷ்ம சரீரத்தை நான்னு வச்சுட்டு ஸ்தூல சரீரத்தை என்னுடைய உடைமை பொருளாக மாற்றி விடுகின்றேன். அப்போது நான்கிற ஒரு சொல் சில இடத்துல இந்த ஸ்தூல உடலுக்கு போகுது, சில இடத்துல ஸ்தூல உடலிருந்து எடுக்கப்பட்டு என்னுடையதாக்கப்பட்டு விட்டது. சில சமயங்களில் வந்து சூக்ஷ்ம சரீரத்திலிருந்தும் நான்கிறது எடுக்கப்பட்டு விடுகிறது. இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. இப்பொழுது எந்த வேளையில் நான்கிற சொல்லுக்கு நான் ஸ்தூல சரீரம் வரை அபிமானம் வைத்து இந்த ஸ்தூல சரீரத்தையும் நான் என்ற சொல்லுக்குள்ளே எப்பொழுது நான் சேர்த்தி கொள்கின்றேனோ, இது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய இடம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, இதுதான் நம்ம உபநிஷத்து விசாரத்திற்கு அடித்தளம். நான்கிற சொல் ஸ்தூல சரீரம் வரைக்கும் எந்த நேரத்தில் போயிருக்கோ, இந்த ஸ்தூல உடலையும் என்னுடையதுன்னு சொல்லாமல் நான்னு நான் எப்போ சொல்கிறேனோ, அந்த நான் அப்படிப்பட்ட நான் என்பதற்கு சாஸ்திரம் விஸ்வன் என்ற ஒரு பெயர் கொடுக்கின்றது. அந்த நானுக்கு பேரு விஸ்வன். இப்போ யார் விஸ்வன் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு நான் அகம் எப்பொழுது நான் இந்த ஸ்தூல உடல் வரைக்கும் போய் இந்த ஸ்தூல உடல் வரைக்கும் நான்கிற புத்தியை வைக்கிறனோ அந்த நானுக்கு பேரு விஸ்வன். விஸ்வன் சொன்னால் டோட்டல் அர்த்தம். நம்ம வந்து நான் அப்படின்னு சொல்கிறது மேக்சிமம் எவ்வளவு தூரம் போகலாம்னா ஸ்தூல சரீரம் வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே என்னுடையதுன்னு சொல்ல முடியும். ஸ்தூல சரீரத்துக்கு முன்னாடியே நான்கிறத ஸ்டாப் பண்ணலாம், ஆனால் மேக்சிமம் இந்த நான் எக்ஸ்டெண்ட் ஆகிற இடம் வந்து ஸ்தூல சரீரம். அப்போ விஸ்வன் அப்படின்னு சொன்னால் நம்ம இடத்தில் இருக்கிற மூணு அனாத்மாக்கள், காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், இந்த மூணு அனாத்மாக்களில் எல்லா அனாத்மாக்களிடத்திலும் நான் சென்று விட்டால் அந்த நானுக்கு பேர் விஸ்வன். அப்படின்னா மூணு சரீரத்தையும் நான் சொல்கிற நானுக்கு பேர் விஸ்வன். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இந்த விஸ்வனுக்கு ஜாக்ரத் அவஸ்தை வருகிறது. ஜாக்ரத் அவஸ்தையை அனுபவிக்கின்றவனுக்கு விஸ்வன்னு பேர். காரணம் என்னென்னா, இந்த ஜாக்ரத் அவஸ்தையை அவன் அனுபவிக்கணும்னா ஸ்தூல சரீரம் வரைக்கும் அபிமானம் வச்சிருக்கணும். இவன் ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வைத்து இந்த ஸ்தூல உலகத்தை அனுபவிக்கின்றான். இப்போ அவனுக்கு பெயர் விஸ்வன். இனி நம்ம அடுத்த பகுதியை பார்த்தோம்னா, ஸ்தூல சரீர அபிமானி ஆத்மா விஸ்வக இதி உச்சதே. ஸ்தூல சரீரம் நமக்கு தெரியும், இந்த ஸ்தூல சரீரம் அபிமானி. இங்கே அபிமானின்னு சொன்னால் நான் என்ற அபிமானம் செய்பவன். அபிமானம்ங்கிறது ஐடென்டிஃபிகேஷன் அர்த்தம், அது என்னுடையதுன்னு அபிமானம் வேணாலும் வைக்கலாம். இப்போ இந்த புஸ்தகத்தில் எனக்கு என்னுடையதுங்கிற அபிமானம் வரலாம், நான்கிற அபிமானம் வராது. இந்த ஸ்தூல சரீரத்தில் என்னுடையதுன்னு அபிமானம் வரலாம், ஆனால் இந்த இடத்துல நான்கிற அபிமானம். அப்படி ஸ்தூல சரீரத்தில் அகம் இதிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும், அகம் இதி அபிமானி. அகம் என்கின்ற நான் என்கின்ற அபிமானியான ஆத்மா, இங்கே ஆத்மானா நான், செல்ஃப், விஸ்வக இதி உச்சதே, விஸ்வன் என்று சொல்லப்படுகின்றான். மட்டும் பார்க்கும்போது கொஞ்சம் வேகா இருக்கும், அடுத்த ரெண்டும் பார்த்துட்டா இந்த அவஸ்தைகளெல்லாம் சரியாகிவிடும். இந்த ஜாக்ரத் அவஸ்தை சொன்னதுக்கப்புறம் குரு கேட்டார் சிஷ்யங்கிட்ட, இப்போ நம்ம என்ன அவஸ்தையில் இருக்கிறோம்னு.
சிஷ்யன் சொன்னால் நாங்கள் இப்போ போராத அவஸ்தையில் இருக்கிறோம் அப்படின்னு. போராத அவஸ்தைன்னா என்னென்ன புரியலினா அது போராத அவஸ்தை, புரிஞ்சிட்டதுன்னா அது ஜாகிரத அவஸ்தை. இந்த அவஸ்தா கான்செப்ட் மூணு அவஸ்தையும் நம்ம படிச்சிட்டோம்னா ஒன்னையோட ஒன்று கம்பேர் பண்ணும்போது நமக்கு நன்கு தெளிவாகி விடும். இப்போ இந்த அளவுக்கு ஜாகிரத அவஸ்தையை புரிஞ்சுக்குவோம். இப்போ ஜாகிரத அவஸ்தைங்கிறது எனக்கு நான் அனுபவிக்க கூடியது. நான் எப்பொழுது இதை அனுபவிப்பேன், ஸ்தூல சரீரம் வரைக்கும் அபிமானத்தை வச்சு இந்த உலகத்தோடு சம்பந்தம் வச்சு எனக்கு கிடைக்கிற ஒரு அனுபவம் ஜாகிரத அவஸ்தை. இனி அடுத்ததற்கு செல்லலாம். அடுத்தது சொப்பன அவஸ்தைக்கு செல்வோம். சொப்ன அவஸ்தா கா இதி சேத் ஜாக்ரத் அவஸ்தாயாம் யத் த்ருஷ்டம் யத் ஸ்ருதம் தத் ஜனித வாசனயாம் நித்ரா சமயே யஃ ப்ரபஞ்சக ப்ரதீயதே சா ஸ்வப்ன அவஸ்தா சூக்ஷ்ம ஶரீர அபிமானி ஆத்மா தைஜஸ இத்யுச்சதே. இரண்டாவது அவஸ்தை சொப்ன அவஸ்தா கனவு நிலை. இதனுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு நாம் இந்த நூலுக்குள் செல்லலாம். கனவு நிலை என்றால் ஜாக்ரத் அவஸ்தையில் எதையெல்லாம் நம்ம பார்த்து அனுபவிச்சோமோ அவைகளெல்லாம் நம்முடைய மனதிற்குள் சித்தத்தில் சம்ஸ்காரங்களாக இருக்கின்றன. நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் சித்தத்தில் சம்ஸ்காரமாக இருக்கு. இப்பொழுது அந்த சம்ஸ்காரங்கள் மேலே தோன்றி அவைகள் மூலமாக ஒரு உலகம் உருவாக்கப்பட்டு அந்த உலகத்தை நாம் அனுபவிப்பது தான் கனவு நிலை. இப்போ கனவு நிலை அப்படிங்கிறது ஜாக்ரத அவஸ்தையில் அனுபவித்த அனுபவத்தினுடைய சம்ஸ்காரங்கள் மூலமாக ஒரு உலகம் தோற்று வைக்கப்பட்டு அந்த உலகத்தை நாம் அனுபவித்தால் அந்த சூக்ஷ்மமான அனுபவிக்கின்ற உலகத்திற்கு பெயர் சொப்ன அவஸ்தா. இந்த சொப்ன அவஸ்தையில் என்ன இருக்குன்னா ஒரு பெரிய உலகத்தையே நம்ம அனுபவிக்கிறோம். அந்த உலகம் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா நம்முடைய சம்ஸ்காரங்களால் செய்யப்பட்டது. நான் கனவுல வந்து ஒரு பெரிய மவுண்டன் ஒரு பெரிய மலையை பார்க்குறேன்னு சொன்னால் அந்த மலை என்னுடைய ஒரு தாட், என்னுடைய ஒரு சம்ஸ்காரந்தான் மலையாக மாறியிருக்கு. நான் அதில் வந்து எத்தனையோ மரம் செடி கொடிகளை பார்க்குறேன், மிருகங்களை பார்க்குறேன்னா அது ஒவ்வொன்றும் என்னுடைய எண்ணங்கள் தான். என்னுடைய எண்ணங்களே மலைகளாக இலைகளாக மரங்களாக மிருகங்களாக அனைத்து பொருள்களாகவும் மாறி பிறகு இனியொன்னா மாறியிருக்கு. அதை அனுபவிக்கின்றவனாகவும் என்னுடைய எண்ணம் தான் மாறியிருக்கு. அப்போ அந்த உலகமே எப்படிப்பட்டதுன்னா வாசனாமயமான உலகம். நம்முடைய வாசனைகளே அது எப்படியோ ட்ரிகர் ஆகி ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கு. அது எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு சாய்ஸும் கிடையாது. கனவு காண்றதுலேயும் கூட நமக்கு சாய்ஸ் கிடையாது. சாய்ஸ் கிடச்சிருந்தால் என்ன எப்படி இருக்குன்னு தெரியுமோ? நமக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதையெல்லாம் நினச்சிட்டு படிச்சுட்டு கனவுல அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கனவுலையும் வர்ற பஸ்ஸு கூட்டமாக தான் வருது. அங்கேயும் நம்ம ஸ்டாண்டிங்கில் தான் போக வேண்டியது இருக்குது. நமக்கு சாய்ஸ் இருந்ததுன்னா ஃப்ரீயாக ஒரு பஸ்ஸை கனவுல வர வச்சு உட்காந்துட்டு போகலாம். அப்படி நம்முடைய சம்ஸ்காரங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ட்ரிகர் ஆகி ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி அதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போது கனவு நிலையில் அனுபவிக்கும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற இந்திரியங்கள் பயன்படுவது கிடையாது. அதனால தான் கனவு நிலையை அனுபவிக்கணும்னா கண்ணாடி போடாமையே பார்க்கலாம்.
ஜாகிரத அவஸ்தைக்கு கண்ணாடி தேவைப்பட்டதுன்னா நான் நல்லா க்ளீனாக கனவு காணணும்னு சொல்லி யாரும் தூங்கும்போது ஸ்பெக்ஸோடு தூங்குறது கிடையாது. காரணம் என்ன தெரியுமோ, ஸ்பெக்ஸ் இல்லாமல் அங்கே பார்க்குற கண் வேறு. அப்படின்னு என்ன அர்த்தம், ஜாகிரத அவஸ்தை வர எந்த இந்திரியங்களை பயன்படுத்தணுமோ அந்த இந்திரியங்களை நாம் சொப்பன அவஸ்தைக்கு பயன்படுத்துவதில்லை. ஜாகிரத அவஸ்தை அனுபவம் வர எந்த விஷயங்கள் பயன்பட்டதோ அந்த விஷயங்கள் சொப்பன அவஸ்தையில் கிடையாது. இவைகளெல்லாம் சம்ஸ்காரமாக போய் பிறகு நம்மளுடைய சம்ஸ்காரத்திலிருந்து டிரான்ஸ்ஃபரான உலகம்தான் சொப்பன அவஸ்தை. இந்த சொப்பன அவஸ்தை வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன கண்டிஷன், இந்த ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வச்சிட்ருக்கிற வரைக்கும் என்ன ஆயிரும், இந்த கோலகம் அவைலபிளாக இருக்கும், இந்த உலகத்தோட சம்பந்தம் வச்சுருவோம். அப்போ இந்த உலகத்தோட சம்பந்தம் வச்சு வந்தால் அது ஜாகிரத அவஸ்தையாக மாறிடும். இப்போ இந்த உலகத்தோட சம்பந்தத்தை நம்ம கட் பண்ணணும்னா என்ன பண்ணி ஆகணும், இந்த ஸ்தூல சரீரத்தின் மூலமாக தானே இந்த உலகத்தோட சம்பந்தம் வைக்கிறோம். இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தோடு இருக்கின்ற சம்பந்தம் நீங்கி விடுகிறது. அதனால தான் இந்த உலகத்தையே அழிக்கணும்னா ஒன்று அழித்தா போதும், நம்ம ஸ்தூல சரீரத்தை நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணுங்கள், உலகத்தை அழிச்சாச்சு அப்படின்னு என்ன, இந்த உலகம் நமக்கு தென்படாது, உலக அனுபவம் வராது. அப்போ இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானம் நமக்கு நீங்கியாக வேண்டும். நீங்கி நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் நமக்கு அபிமானம் எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது நமக்கு சொப்பன அவஸ்தை கனவு நிலை நமக்கு வரும். இப்போ ஜாகிரத அவஸ்தை வரணும்னா ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வேணும், சொப்பன அவஸ்தை வரணும்னா சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அபிமானம் இருக்கு, அதாவது ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த உடலை நம்ம மறந்து சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அபிமானம் வைத்தால் நமக்கு கிடைக்கிற அவஸ்தை வந்து சொப்பன அவஸ்தை கனவு நிலை. அடுத்தது நீங்களே சொல்லிடலாம், ஆழ்ந்த உறக்கம்ங்கிறது சூக்ஷ்ம சரீரத்திலையும் அபிமானத்தை விட்டுட்டோம் அப்படின்னா காரண சரீரத்தில் மட்டும் அபிமானம் வச்சிட்டோம்னா ஆழ்ந்த உறக்கம் சுஷுப்தி அவஸ்தைன்னு நமக்கு கிடைச்சிடும். இப்போ பார்க்கையில் மூன்று சரீரத்துக்கும் மூன்று அவஸ்தைக்கு இவ்விதம் சம்பந்தம் ஆகின்றது. இப்போ ஸ்தூல சரீரத்தோட அபிமானம் வச்சா முதல் அவஸ்தையான ஜாகிரத அவஸ்தை, ஸ்தூல சரீரத்தை விட்டு சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அபிமானம் வைத்தால் சொப்பன அவஸ்தை கனவு நிலை. நம்ம சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் வைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே இருக்கிற சித்தத்தில் இருக்கிற சம்ஸ்காரத்தில் அபிமானம் வச்சு ஒரு உலகம் உருவாக்கின்றது, அந்த உலகத்தை அனுபவிப்பது கனவு நிலை. பிறகு சூக்ஷ்ம சரீரத்திலையும் நான்கிற அபிமானத்தை விட்டுட்டோம் அப்படின்னா காரண சரீரத்தில் மட்டும் வச்சோம்னா நம்ம அடுத்து பார்க்க போகின்ற ஆழ்ந்த உறக்கம் என்கின்ற நிலை. இப்போ இந்த இடத்துல சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அபிமானம் வைத்து அதனால் வருகின்ற நிலையானது பேசப்படுகின்றது. இப்போ நூலுக்குள் சென்றால், சொப்பன அவஸ்தா கே இதி சேத் கா இதி சேத், அதை பிரித்தோம்னா கா இதி சேத், சொப்பன அவஸ்தை என்றால் என்ன என்று நீ கேட்டால், இதி சேத்னா இஃப் யூ ஆஸ்க், கேட்டா சொப்பன அவஸ்தை என்ன என்றால், இனி விளக்குகின்றார், ஜாகிரத அவஸ்தாயாம், ஜாகிரத அவஸ்தையில் ஏது திருஷ்டம் எதை நம்ம பார்த்தமோ, ஏது ஸ்ருதம் எதை நம்ம கேட்டமோ, தத் ஜனித வாசனையா அதிலிருந்து தோன்றிய வாசனையினால். இப்போ ஜாகிரத அவஸ்தையில் அனுபவித்தது தான் நமக்கு கனவுல வரும், நம்ம அனுபவிக்காதது கனவுல வரவே வராது. இப்போ தஜ்ஜனித வாசனையா ஜாகிரத அவஸ்தையில் அனுபவித்த அனுபவத்திலிருந்து வந்த வாசனையின் மூலமாக நித்ரா சமயே உறக்க நமக்கு இருக்கும் பொழுது, அதாவது உறங்கி கொண்டிருக்கும் பொழுது. ஏன்னா நம்ம முதல்ல உறக்கத்துக்குள்ளே போய் பிறகுதான் நம்ம வந்து சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அபிமானத்தை வைக்க முடியும். இப்போ நம்ம உறங்கி கொண்டிருந்த சமயத்தில் உறக்கத்திலிருந்து விழித்து கொண்டிருக்கின்றோம், முழுமையாக விழிச்சிட்ட ஜாகிரத அவஸ்தை,
அறகுறையாக விழித்தோம் அப்படின்னா சொப்பன அவஸ்தை. அறகுறையாக விழிக்கிறதுனா என்ன அர்த்தம், நம்ம விழிக்கும் பொழுது சூக்ஷ்ம சரீரத்தோடு அபிமானத்தை நிறுத்திட்டோம்னா சொப்பன அவஸ்தை கிடைக்கும். ஸ்தூல சரீரம் வரைக்கும் வந்துட்டோம்னா முழுமையாக விழிச்சிட்டோம், ஜாகிரத அவஸ்தை. ஆகவே நித்ரா சமயே யக பிரபஞ்சக, எந்த ஒரு உலகமானது, யக பிரபஞ்சகன எந்த ஒரு உலகமானது, பிரதீயதே, பிரதீயதேனா தோற்றத்திற்கு வருகிறதோ, உருவாக்கப்பட்டுள்ளதோ, பிரதீயதேனா ஜஸ்ட் அப்பியர், தோற்றத்திற்கு வந்துள்ளதோ, சா சொப்ன அவஸ்தா, அது கனவு நிலை. இப்போ எந்த ஒரு உலகமானது பிரதீயதே தோற்றத்திற்கு வந்துள்ளதோ அது கனவு நிலை. அப்போ ஜாகிரத அவஸ்தைக்கு சொப்பன அவஸ்தைக்கு என்னென்ன வேற்றுமைனா, ஜாகிரத அவஸ்தையில் பயன்படுத்துகிற இந்திரியங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை, ஸ்தூல சரீரம் பயன்படுத்தப்படுவதில்லை, ஸ்தூல விஷயத்தோடு சம்பந்தம் கிடையாது, இதெல்லாம் ஜாகிரத அவஸ்தையில் இருக்குது, சொப்பனத்தில் கிடையாது. பிறகு நம்முடைய வாசனையிலிருந்து வருகின்ற உலகத்தை நாம் பார்க்கின்றோம். இப்போ சில பேர் கேட்கலாம், எனக்கு வந்து சொப்பனத்தில் வந்து ஒரு மனுஷன் கொம்போடு வந்த மாதிரி இருந்தது, நான் ஜாகிரத அவஸ்தையில் பார்க்கலையேன்னா. லாஜிக் ரொம்ப சிம்பிள், நீங்கள் கொம்பை எருமை மேலே பார்த்துட்டு மனுஷன் தலையை மட்டும் பார்த்துருக்கீங்க, சொப்பனத்தில் என்ன ஆகிடுதுன்னா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுது, அந்த கொம்பு வந்து மனுஷன் தலையில் உட்கார்ந்து ஒரு புதிய கற்பனை. அப்படி பார்த்தது தான் வருமே தவிர பார்க்காதது வராது. ஆனால் நான் முற்றிலும் பார்க்காத ஏதோ ஒரு இடத்த பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், சாஸ்திரம் ஒரு எக்ஸ்டென்ஷன் போய் சொல்கிறது, நீ போன பிறவியில் சில அனுபவங்கள் எல்லாம் கூட உன்னுடைய சம்ஸ்காரம் இருக்கும், அதுவும் கூட ட்ரிகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லு. சில பேர்த்துக்கு கனவில் மனுஷனாக இருக்கிறத விட மிருகமாக மாறிடுவார்கள், மிருகமாக மாறி அப்படியே நடந்துட்டுருக்கிற மாதிரிலாம் கனவு வரும். இந்த கனவு வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்குது, சில பேர் அதை ஆராய்ந்து கொண்டு இருப்பார்கள். இந்த இப்படி கனவு வந்திருக்கு, காலையில் 4 மணிக்கு வந்திருக்கு என்ன ஆகுமோ, 8 மணிக்கு வந்திருக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லி கனவு வந்து சில நடக்க போகிற நிகழ்ச்சிகளுக்கு ஒரு இண்டிகேஷனாக இருக்கலாம், நமக்கு அதெல்லாம் தெரியல. நம்ம வேதாந்தத்தில் ஜாகிரத அவஸ்தையே பொய்னு சொல்லிகிட்ருக்கோம். இந்த பொய்யான ஜாகிரத அவஸ்தையிலேருந்து வந்த பொய்யை வச்சுட்டு அதை போய் கற்பனை பண்ணிட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. சில ஆழ்ந்த ஆசைகள்லாம் உள்ளே இருந்தால் சொப்பன அவஸ்தையில் வந்து அந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கனவுல நம்ம ரொம்ப விசாரம் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். இந்த உலகமே கனவுன்னு புரிஞ்சிக்க வேண்டியத்த சூழ்நிலையில் கனவை போய் ரொம்ப சீரியஸாக நினச்சிட்ருக்க வேண்டாம். அதில் போய் நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்க வேண்டாம், அதாவது அறிகுறிகளோ சகுனமோ பார்க்க வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்கிறார்கள், இருக்கலாம், அதை பற்றி நமக்கு தெரியாது. இனி அடுத்த கேள்வி, ஒரு ஆத்மா அல்லது நான் சூக்ஷ்ம சரீரத்தோடு அபிமானத்தை நிறுத்திட்டேன்னா எனக்கு என்ன பேர், நான் ஸ்தூல சரீரம் வரைக்கும் நான் அபிமானம் வச்சா எனக்கு விஸ்வன்னு பேர், ஆனால் இந்த ஸ்தூல சரீரத்தை அபிமானத்தை விட்ட நான் சூக்ஷ்ம சரீரத்தோடு என்னுடைய அபிமானத்தை நிறுத்திட்டா அப்படிப்பட்ட எனக்கு என்ன பெயர், அது அடுத்த பகுதியில் வருகிறது. சூக்ஷ்ம சரீர அபிமானி ஆத்மா, சூக்ஷ்ம சரீரத்தில் நான் என்கின்ற அபிமானத்தை வைக்கின்ற ஆத்மா அல்லது நான், தைஜசக இத்யுச்சதே, தைஜசன் என்று அழைக்கப்படுகின்றான். அப்போ எனக்கு இனி ஒரு பேர் தைஜசன். இப்போ எனக்கு வந்து விஸ்வன் ஒரு பேர், தைஜசன் ஒரு பேர். நீங்கள் வீட்டுக்கு போன உடனே இப்போல்லாம் நம்ம யார் தெரியுமா விஸ்வன் அப்படின்னலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும். இதெல்லாம் வேதாந்த டாபிக், இதை போய் விவகாரத்தில் பயன்படுத்தக்கூடாது. யாராவது உங்கள் பேர் என்னென்னா விஸ்வன்னு சொல்லிடாதீங்க, அல்லது ஏதோ பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கீர்கள், நீங்கள் இப்போ யாருன்னா தைஜசன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கிற விஷயமே தவிர விவகாரத்துக்கு வர்ற வார்த்தைகள் அல்ல. இப்போ தைஜசன்னு சொன்னால் எந்த ஒரு ஜீவன் ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அபிமானம் வைக்கின்றானோ அந்த ஜீவனுக்கு தைஜசன்னு பேர். ஏன் தைஜசன்னு பேர் வந்ததுன்னு சொன்னால், நம்முடைய சொப்பனத்தில் எந்த விதமான லைட்டும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது. ஏன்னா இந்த உலகம், இந்த சூரியனெல்லாம் அங்கே கிடையாது.
ஆனாலும் அங்கே தேஜோமயமான ஒரு லைட்டை நம்ம பார்க்குறோம். நம்மளே ஒரு உலகத்தை உருவாக்குறோம், நம்ம கனவு காண்றோம். அந்த கனவு வந்து பகல் வேளையில் எங்கேயோ போகிற மாதிரி கனவு காண்றோம்னா, அந்த பகல் வேளையை கொடுத்த லைட் யார், அந்த பொருள்களையெல்லாம் உற்பத்தி செஞ்சு அதை பிரகாசப்படுத்துவது யாருன்னு சொன்னால் நம்ம தான். ஆகவே இருள் சூழ்ந்து இருக்கின்ற வாசனைக்குள் ஒரு ஒளியை எவன் கொடுக்கின்றானோ அந்த ஜீவன் தைஜசன், தேஜோமயக. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் தான் சூரியன் ஒளியை கொடுத்துட்ருக்கு, அதை வைத்து நம்ம உலகத்தை பார்க்குறோம். சொப்பன அவஸ்தியில் யார் லைட்டை கொடுக்கிறார்கள் பார்க்கறதுக்குனா, அந்த அதை கொடுக்கிறவனே யார்னா, இந்த உலகத்தை படைச்சு லைட்டை கொடுத்து அனுபவிச்சிட்ருக்கிறவன் யார்னா, அவன் தைஜசன், அவனே லைட்டை கொடுக்குறான்னு அர்த்தம். இனி அடுத்தது என்ன, சுஷுப்தி அவஸ்தை. சுஷுப்தி அவஸ்தைனா ஆழ்ந்த உறக்கம். இப்பொழுது அதை பார்ப்போம். ததக சுஷுப்தி அவஸ்தகா அகம் கிமபி ந ஜானாமி சுகேன மயாம் நித்ரா அனுபூயதே இதி சுஷுப்த்யவஸ்தா காரண ஷரீர அபிமானி ஆத்மா ப்ராஜ்ஞ இத்யுச்சதே. ததக, ததகன பிறகு அல்லது அடுத்து, சில புஸ்தகத்தில் அதக, அதகனாலும் பிறகு அடுத்து. சுஷுப்தி அவஸ்தா கா, சுஷுப்தி அவஸ்தை என்ன என்றால் என்ன, சுஷுப்தி ஆழ்ந்த உறக்கம்னா என்ன. யாருக்குமே ஆழ்ந்த உறக்கம்னா என்னன்னு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். மூணு அவஸ்தையும் நம்ம அனுபவிச்சிட்ருக்கிறது தான். இப்போ இங்கே ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன அனுபவம் நமக்கு கிடைக்கிறதுங்கிறதுடன் இங்கு விளக்கப்படுகிறது. இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஆழ்ந்த உறக்கத்தில் ரெண்டு விஷயம், ஜாக்ரத அவஸ்தையில் பார்க்குறதெல்லாம் விஷயம்தான், சொப்பன அவஸ்தையில் வாசனையில் எது வெளிப்பட்டதோ அந்த உலகம் விஷயம். ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன விஷயம்னா, ஒன்று அஞ்ஞானம், இனி ஒன்று ஆனந்தம். அஞ்ஞானம்னா அறியாமை, இனி ஒன்று ஆனந்தம். நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் போனோம்னா அங்கே இந்த ரெண்டு அனுபவிக்கிறோம், அறியாமையை அனுபவிக்கின்றோம், ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம். அது எப்படி தெரியுது, அதுக்குள்ளே ரெண்டு இருந்ததுன்னா, அதிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம் அதை வச்சுட்டு சொல்கிறோம். உறங்கி வெளியே வந்ததற்கு பிறகு என்ன சொல்கிறோம் என்றால், ரெண்டு சொல்கிறோம், ஒன்று ஆனந்தமாக இருந்தேன், ஒன்றும் அறியாமல் இருந்தேன். இதை கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது சொன்னால் அது எப்படி இருக்கும்னா, அது சுஷுப்தி அவஸ்தைக்கு சமம். ஆனால் ஒன்றும் அறியவில்லைன்னா அவங்களால ஆனந்தமாக இருக்க முடியாது. ஏதாவது அறிஞ்சிட்டு இருந்தால் தான் கிளாஸ் டைம் போகும், புரியாமல் போச்சுன்னா ஆனந்தமாக இருக்க முடியாது. அப்போது ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன நடக்குதுன்னா, நம்ம அறியாமையிலுடன் இருக்கின்றோம், அதே சமயத்தில் ஆனந்தமாகவும் இருக்கின்றோம். அப்போ எங்கு அறியாமையும் ஆனந்தமும் அனுபவிக்கப்படுகிறதோ அது ஆழ்ந்த உறக்கம். அந்த அறியாமை வந்து அப்சல்யூட்டாக இருக்கணும், முழுமையான அறியாமையும் முழுமையான சுகமும் எங்கு நாம் அனுபவிக்கின்றோமோ அந்த அனுபவிக்கின்ற அவஸ்தைக்கு பேரு சுஷுப்தி அவஸ்தை, உறக்கம் அல்லது ஆழ்ந்த உறக்கம். இப்போ நம்ம வந்து ஜாகிரத அவஸ்தை வரணும்னா ஒரு நிபந்தனையை பார்த்தோம், ஸ்தூல சரீரம் வரைக்கும் அபிமானம். சொப்பன அவஸ்தை வரணும்னா நிபந்தனையை நம்ம பார்த்தோம், சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம். இனி சுஷுப்தி அவஸ்தையில் நிபந்தனை, காரண சரீரத்தில் மட்டும் அபிமானம். அதனால தான் காரண சரீரம் நமக்கு இங்கே தேவைப்படுது.
காரண சரீரத்தில் மட்டும் நம்ம அபிமானம் வச்சோம் அப்படின்னா நம்முடைய அபிமான சூக்ஷ்ம சரீரத்திலையும் இருக்கக்கூடாது, ஸ்தூல சரீரத்திலையும் இருக்கக்கூடாது. அப்பொழுது நமக்கு கிடைக்கின்ற அனுபவம் ஆழ்ந்த உறக்கம் அல்லது ஸ்லீப், சுஷுப்தி அவஸ்தை. அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. இப்போ வந்து சுஷுப்தி அவஸ்தைக்குள்ளே இருக்கும்போது சுஷுப்தி அவஸ்தை பற்றி நம்ம சொல்ல முடியாது. சுஷுப்தி அவஸ்தை என்றைக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் அவஸ்தை தான். சொப்பன அவஸ்தையும் அப்படித்தான். சொப்பனை கண்டுட்டுருக்கும் போதே நான் கனவு கண்டுட்டுருக்கிறேன்னு சொல்ல முடியாது. அது கனவு கண்டு முடித்ததுக்கப்புறம் தான் கனவு வந்ததுன்னு சொல்ல முடியும். அதுவும் ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஆனால் ஜாக்கிரத்தில் தான் நம்ம சொல்லலாம், நான் ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கேன். அதனால தான் உபனிஷத் சொல்லும், நீ ஜாக்கிரத அவஸ்தையில் தான் ஞானத்தை அடைய முடியும்னு சொல்லி. உனக்கு ஞானம் வேணும்னா ஜாக்கிரத அவஸ்தை வேணும் அப்படின்னு சாஸ்திரம் கூறும். காரணம் அதில் தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். இப்போ சுஷுப்தி அவஸ்தையில் என்ன நடந்ததுங்கிற ரெஃபரன்ஸ் இங்கே இப்பொழுது கூறப்படுகிறது. அகம் கிமபி ந ஜானாமி. அகம்னா நான், கிமபின ஒன்றையும், ந ஜானாமி அறியவில்லை, நான் எதையும் அறியாதவனாக இருந்து. பிறகு சுகேன மிக ஆனந்தமாக, சுகேன மயா என்னால், நித்ரா நித்ரான உறக்கம், அனுபூயதே அனுபவிக்கப்பட்டது. நான் ஒன்றையும் அறியாமல் இருந்து மிக ஆனந்தமாக என்னால் உறக்கமானது அனுபவிக்கப்பட்டது. ஈதி சுஷுப்தி அவஸ்தா என்று நாம் இப்பொழுது சொல்கின்றோம் அல்லவா, அப்படி சொல்வதற்கு எந்த ஒரு நிலை காரணமாக இருந்ததோ அது சுஷுப்தி அவஸ்தா, நித்ரா உறக்கம். இப்போ இது உறக்கத்தினுடைய லட்சணம். சுகமாகவும் அஞ்ஞானத்துடனும் நான் இருந்தேன் என்று இப்போ நாம் சொல்வதற்கு எந்த ஒரு அனுபவம் காரணமோ அந்த அனுபவம் சுஷுப்தி அவஸ்தா. இனி அடுத்தது, காரண சரீர அபிமானி ஆத்மா. காரண சரீரத்தில் மட்டும் அபிமானம் வைக்கின்ற நான் பிராஜ்ஞக இதி உச்சதே, பிராஜ்ஞன் என்று சொல்லப்படுகின்றான். இப்போ எனக்கு இனியொரு பேர் வந்தாச்சு, மூணாவது பேர் பிராஜ்ஞன். இப்போ உறங்குகின்ற ஜீவனுக்கு பிராஜ்ஞன் என்றும், கனவு காணுகின்ற ஜீவனுக்கு தைஜசன் என்றும், இந்த விழிப்பு உணவில் இருக்கின்ற ஜீவனுக்கு விஸ்வன் என்றும் பெயர். அப்போ ஜீவன் அப்படின்னா நான் அர்த்தம். நான்னா நம்ம எல்லாத்துக்குமே ஜீவன் பெயர். அப்போ ஜீவர்களாகிய நமக்கு ஜீவன் அப்படிங்கிறது காமன் வேர்டு, பொதுவான சொல். அந்த ஜீவன் வந்து விஸ்வனாக இருக்கான், தைஜசனாக இருக்கிறான், பிராக்யனாக இருக்கான். இப்படி ஜீவனுக்கு மூன்று அவஸ்தைகள். இப்போ ஒரு ஜீவன் சொன்னால் நான், இந்த நான் வந்து மூணாக இருக்கேன். எப்படின்னா ஸ்தூல சரீரம் வரைக்கும் அபிமானம் வைக்கிற நான், ஜாக்ரத அவஸ்தை அனுபவிக்கின்ற விஸ்வன், அப்போது எனக்கு பேர் விஸ்வன். சூக்ஷ்ம சரீரம் வரைக்கும் அபிமானம் வைக்கிற நான், சொப்பன அவஸ்தை அனுபவிக்கின்ற நான் தைஜசன். காரண சரீரத்தோடு அபிமானம் வைக்கின்ற நான் பிராஜ்ஞன். அப்படி இந்த ஜீவன் விஸ்வ தைஜச பிராஜ்ஞனாக இருக்கின்றான். இதுக்கப்புறம்தான் நமக்கு ஒரு முக்கியமான கருத்தை பார்க்க போகிறோம். எப்படி என்றால், இந்த ஆத்மா ஜாக்ரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தா சாட்சி, அவஸ்தாத்ரய சாட்சி. இனி அடுத்த கேள்வி, இந்த ஆத்மாங்கிறது என்ன? அதுதான் நம்முடைய அடுத்த கேள்வி. நம்ம பதில் பார்க்க போகிறோம், இந்த மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சி அப்படின்னா என்ன, அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.